அலகேசி தொழில் கேமிங் அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம டிஜி கவுண்ட் ஒன்ல பெஸ்ட் பென்டன் வில்லன்ஸை பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ பென்டன் வில்லன்ஸை பொறுத்த வரைக்கும் வில்லன்ஸுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எபிசோடுக்கு எபிசோடு வில்லன்ஸ் வருவாங்க, இல்லைனா சீசனுக்கு ஒரு வில்லன் அப்படின்ன மாதிரி லைக் ஒரு நிறைய வில்லன்ஸ் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற வில்லன்ஸை வந்து தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம பவர் லெவல் பேஸ்டாக வந்து யாருமே ரேட் பண்ணுறதுக்கு இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேரக்டர் பேஸ்டாக தான். ஸோ வளர வேணும் பேசாமல் வாங்க நம்ம டக்குனு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபிஃப்த்து பென்டன் வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகர்கார். பென்டன் அல்டிமேட் ஏலியன் சீசன் உன்னுடைய வில்லன் தான் இந்த ஆகர்கார். ஸோ இந்த ஆகர்கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனான ஒரு வில்லன் தான், பட் இவரோட எய்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான எய்மை கொண்டு வர தான் இந்த ஆகர்கார். ஸோ இந்த ஆகர்காரோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏலியன்ஸை கேப்சர் பண்ணி அதோடைய பவர்ஸ் வந்து இவர் அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி தான் இவருடைய கான்செப்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இந்த அல்டிமேட் ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு 5 ஏலியன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் ஹாசர்ட், அப்புறம் நிறைய இந்த ஏலியன்ஸோட நேமே மறந்து போச்சு. ஆக்சுவலாக அந்த ஏலியன்ஸோட ஸ்பீசியஸ் அந்த இனத்தோட நேமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ இன்னொன்று ஒரு உண்டியல் மாதிரி ஒரு ஏலியன் இருக்கும், பேர் கூட ஏதோ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏலியன்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுறதா அவருடைய வேலையாக இருக்கும். ஸோ அதை தடுத்து நிறுத்த விதமாக தான் நம்ம பென்டன் டீமும் வர போவாங்க. ஸோ ஈஸிலி அவர் வந்துட்டு எல்லா ஏலியன்ஸுமே அப்சர்வ் பண்ணி அவர் வந்து கைக்குள்ள வச்சுப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு இன்னும் அதுக்கு மேலே ஒரு படியாக வந்துட்டு ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனில் போய் அந்த செலஸ்டியல்ஸ் ஆஃப் அந்த ஒரு கிரியேச்சர்ஸுமே அப்சர்வ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போவார். தடுத்து நிறுத்த நம்ம பென்னால் கூட முடியாது, என்ன தான் நம்ம பென்டன் ஒரு லீடாக இருந்தாலும் அல்டிமேட் ஆகிற ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான வில்லனாக வர அந்த சீரீஸில் இருப்பார். ஸோ அதனால இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அவர் நம்பர் 5ல இருக்கார். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்பர் 4 வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அனிமோ. டாக்டர் அனிமோ எனக்கு பர்சனலி பிடிச்ச ஒரு வில்லன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பென்டன் கிளாசிக்கில் எனக்கு தெரிஞ்சு இவரே ஒரு 10-15 வந்திருப்பார். ஸோ ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு விதமானட்டு வருவார். ஸோ இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு கார்ட்டூன் அனிமே சீரிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் போக்கிமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் லைக் ஒரு டீம் ராக்கெட் மாதிரியோ, இல்லை பவர் பஃப் கேர்ள்ஸில் ஒரு மோச்சோ ஜோஜோ மாதிரியோ, இல்லை இன்னும் சொல்ல போனால் டோரா பூஜியில் ஒரு குழந்தை மாதிரியோ, லைக் ஒவ்வொரு எபிசோடுக்கு வந்து வந்துட்டு அடி வாங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு கேரக்டராக தான் அந்த டாக்டர் அனிமோ இருப்பார். பட் இவர்கிட்ட வச்சு அப்படி என்னடா ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தடவை வரும்போது ஒரு ஹைப் கொடுத்து தான் வருவார். இவர் ஒரு மேத் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறனால இவர் அடுத்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டோட வரப்போகிறாரோ, இல்லைனா ஒரு பார்த்திங்கன்னா ஒரு முயலவே பண்ணிக்கிட்டு மாரி ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது போட்டு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை போட்டு அப்படியே வருவார். பார்த்திங்கன்னா ஒரு சிட்டுக்குருவி அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு வல்ச்சர் மாதிரி ஆக்கி விட்டு அவர் அப்படி பறந்துட்டு சுற்றிட்டு போயிரு. ஸோ இந்த மாதிரி மாசுக்கட்டே இருப்பார். அவரோட இன்வென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே காமெடியாக இருக்கும், அட் சேம் டைம் ரொம்பவே மாசாகவும் பண்ணிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ஃபுல்லாக பென்டன் கிளாசிக்கில் மாசுக்காட்டி இருப்பார். ஸோ அதனால தான் அவர் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்பர் 4 பொசிஷனில் இருக்கார். ஸோ நம்பர் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெவின் லெவன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் இந்த லிஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வில்லன்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் பண்ணுறதுனால நம்ம வில்லனுடைய கேரக்டர்ஸ் நம்ம கெவின் லெவனை பார்க்க போகிறோம். ஸோ கெவின் லெவன் வந்துட்டு இந்த பென்டன் ஃப்ரான்சைஸில் ஒன் ஆஃப் யூனிக்கான கேரக்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்துட்டு லைக் ஒரு ஹியூமன் அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் ஆஸ்மோசியன், இன்க்ளூடிங் ஆகர்காருமே ஒரு ஆஸ்மோசியன் தான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த ஆஸ்மோசியன் அப்படிங்கிறனால இவருக்கு வந்துட்டு ஒரு பவர் இருக்கும். ஸோ இவர் வந்துட்டு லைக் ஸ்டார்டிங்கில் பென்டன் கிளாசிக்கில் ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டியாக தான் அப்சர்வ் பண்ணுவார். ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணிட்டு போக போக நம்ம பென்டனுடைய ஆம்னிடிக்ஸில் உள்ள ஹீட் பிளாஸ்ட்டு ஃபோர் ஆம்ஸ்னு அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓவராலாகவே அந்த ஆம்னிடிக்ஸ் அப்சர்வ் பண்ணனால அதில் உள்ள 10 ஏலியனுமே அவனுக்குள்ளே அப்படியே ஃபிட் ஆகி அவனுடைய நார்மல் ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். ஸோ இதனால் நம்ம பென்டு மேலே இருக்கிற கோவம் இனிமேல் அதிகமாகி இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரைவல்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்வாயில் ட்ராப் ஆகிட்டு அங்கே ஒருத்தர் அப்பாஸ்தானத்தில் ஒருத்தர் வந்து மீட் பண்ணுவார். ஸோ மீட் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்துவார். ஸோ இன்னுமே ஒரு சில வேலையில் பார்த்துருப்பார் ஏலியன் ஃபோர்ஸில். அதுக்கப்புறம் திருந்திட்டு நம்ம பென்னோட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கிராண்ட் பாவை காப்பாற்ற போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாகவே நல்லவராகவே ஆயிடுவார், பெண்ணுக்குமே ஃப்ரெண்ட் ஆயிடுவார். ஸோ இவரோட ஆட்டம் முடியலடா அப்படின்னு பார்த்தோம்னா அல்டிமேட் ஏலியனில் அதே சீசன் உள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆகர தடுத்து நிறுத்தும் போது யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஸோ சடனாக நம்ம கெவின் போயிட்டு ஸ்வாகர அசால்ட்டை அப்சர்வ் பண்ணி பயங்கரமாக டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ இதுக்கப்புறம் கதை முடிஞ்சடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் தலைவர் அப்பர் ட்விஸ்ட்டு, அப்படியே பயங்கரமாக அவர் வந்துட்டு பழைய ஈவில் ஃபார்முக்கு திரும்பி போகிற மாதிரி அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஈவிலிஸ் வந்து பிஹேவ் பண்ணுவார். அதுக்கான காரணம் என்னென்னா எவ்வளோக்கெவ்வளோ கெவின் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டாக ஆகணும், அவ்வளோக்கெவ்வளோ அந்த பவர்ஸ் மேலே அவனுக்கு வந்து ரொம்பவே ஆர்வம் ஜாஸ்தியாயிரும், இன்னும் நமக்கு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மூட் வந்து அப்படியே ரொம்பவே இன்சைன் ஆகி அவர் வந்து ரொம்பவே ஒரு ஈவில் நிலைக்கு வந்து தள்ளப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்ம கெவின் லெவன். ஸோ இதை பற்றி அவர் நார்மல் ஃபார்ம் வந்ததுக்கப்புறமே சொல்லுவார், நான் வந்துட்டு சின்ன வயசில் ரொம்பவே நிறைய தப்பு பண்ணேன் அந்த மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லுவார். அதே மாதிரி அவர் வந்து சைல்டுஹுட்டில் ஃபேஸ் பண்ண நிறைய சேடான பாஸ்ட் இருக்கிறனால தான் அவருடைய மைண்ட் வந்து இப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வேறு சொல்லுவார். ஸோ இப்படி வந்துட்டு அவருடைய ஒரு கேரக்டர்லேயே நிறைய ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் அவர் இந்த லிஸ்ட்டில் நம்பர் 3 பொசிஷனில் இருக்கார். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்ட் வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷன்ஸாக ஹைப்ரிட் இனத்தை சேர்ந்த ரெயின் ராசிக் 3 அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தா பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு இந்த கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும்.
ஆக்சுவலாக அந்த பென்டன் கிளாசிக் முடிஞ்சிட்டு அந்த ஏலியன் ஃபோர்ஸ் போகும்போதே ஒரு டார்க் ஷேடாக இருக்கும் ஓவராலாகவே. அந்த ஒரு பென்டன் கிளாசிக்கில் பார்த்து அந்த ஃபன் அந்த ஜாலியெலாம் அப்படி இருக்காது. ரொம்ப சீரியஸாக அந்த சீரீஸ் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதற்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இந்த ஹைப்ரிட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வில்லனாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ போகப்போ அவங்களுடைய நோக்கம் அண்ட் அவங்களுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹைப்ரிட் இனத்தை பற்றி சொல்லணும்னா, இவங்க ரொம்ப ப்யூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த யூனிவர்ஸில் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்பீசியஸ் டிஎன்ஏ கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிக்குவாங்க. பட் அண்ட் பார்த்தேன்னா ரொம்ப அகோரமாக இருப்பாங்க, பட் என்னமோ அதான் உண்மை. அண்ட் இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் வந்துட்டு நம்ம ரெயின் ட்ராசிக் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்ரிட்டும் நம்ம பெண்ணும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் மாதிரியான ஒரு பிளானில் போய் ட்ராப் ஆகிக்குவாங்க. ஸோ அவங்க அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் அவங்களுடைய கேரக்டர் மூவ் ஆகிற விதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எண்டில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேச்சர் வந்து நம்ம ரெயின் ட்ராசிக் 3 கையை வந்து இது கட் பண்ணிடும். ஸோ கை துண்டாக வந்தவுடனே நம்ம பெண் என்ன பண்ணுவார்னா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஸ்வாம் ஃபயராக மாதிரி அந்த கையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவார். ஸோ ரெயின் ட்ராசிக் 3 வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ரொம்ப போல்டான ஒரு பிரைட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அவரே வந்துட்டு கடைசியில் நம்ம பெண்ணுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அவரை வந்துட்டு கூப்பிடுவார். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு வேறு ஒரு பிளான்ட்டில் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ ட்ராப் ஆனவொடனே வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது, நம்ம ரெயின் ட்ராசிக் 3 இல்லை, நாங்கள் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ஒரு ப்யூரிட்டியான ஒரு பரிசுத்தமான ஒரு இனத்தை சேர்ந்தவங்க, உன்னோட டிஎன்ஏ வந்து இதில் மிக்ஸ் அப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் போயிட்டுனா அதை வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் மாரி அப்படியே போய் எல்லாத்துக்குமே பரவிடும். ஸோ அதனால் நான் வந்துட்டு கிளானுடைய டீசென்சி வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன், அதனால் இந்த பிளானட்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போக இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஹைப்ரிட் இனமே இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் ஹைப்ரிடை வந்து இவங்களை வந்து நம்ம ரெயின் ட்ராசிக் 3 வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அதனால தான் அவர் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஹானபிள் மென்ஷன் வந்திருக்காங்க. சென்டர்ஸ் நான் பார்க்க போகிற செகண்ட் பென்டன் வில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்பேடோ. அல்பேடோ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பென்டன் ஃப்ரான்சைஸில் பென்ன ஒரு ஈவில் ஷேடாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே அல்பேடோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அல்பேடோட பாஸ்ட்டை பற்றி நினச்சி பார்க்கும்போது ஒரு சில சமயம் சிரிப்பாகவும் இருக்கும், ஒரு சில சமயம் பாவமாகவும் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அதே சேம் டைம் இவன் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈவிலிஷான ஒரு கேரக்டர். ஸோ இவருக்கு இவருடைய பாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கேலவின் இனத்தை சேர்ந்தவர் தான். கேலவின்னா அந்த கிரே மேட்டர் இனத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆஸ்மத்துக்கே அடியால் வேலை செஞ்சுட்டு இருந்தது தான் அந்த ஆல்பேடோ. ஸோ நம்ம ஆல்பேடோ ஸ்டார்டிங்கில் ஒரு நல்லவராக தான் இருப்பார். ஸோ போகப்போ என்ன ஆகும்னா, நம்ம பென்டன் கையில் ஆன்மெட்ரிக்ஸ்க்குனவுடனே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராடக்ட்டை பண்ணோம் பார்த்தோன்னா, கடைசியில் இந்த ஏலியன் டிவைஸ் வந்துட்டு ஒரு ஹியூமன் ஸ்பீசிஸில் உள்ள ஒரு சின்ன பையனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்பேடோ நம்ம ஆஸ்மத்துக்கிட்ட இந்த மாதிரி இலக்காரமாக சொல்லுவார். நம்ம கஷ்டப்பட்டு இப்படி ஒரு டிவைஸ் பண்ண ஏதோ சின்ன பையன் தட்டிட்டு போனால் அவனுக்குலாம் அவனால் அது யூஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிலாம் நம்ம ஆல்பேடோ சொல்லிட்டு இருப்பார். இப்படி நடந்தனால நம்ம ஆஸ்மத்துக்கும் ஆல்பேடோக்கும் லைட்டாக ஒரு சலசலப்பாகி ரெண்டு பேருமே பிரிஞ்சிருவாங்க. ஸோ நம்ம ஆல்பேடோ வந்து பார்த்திங்கன்னா அவனும் தனக்கு தனியாக ஒரு ஆன்மெட்ரிக்ஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்மத்தோட அதே ஃபார்மேட்லேயே அவரோட அதே டேட்டா பேஸ் யூஸ் பண்ணியே நம்ம ஆல்பேடோ ஒரு ஆன்மெட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவார். ஸோ இதில் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம கிரே மேட்ரு இனத்தை சேர்ந்தவர் தான் அந்த ஆல்பேடோ, அதனால் நமக்கு எதுக்கு இந்த கிரே மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியன் டிவைஸ்லேருந்து அந்த கிரே மேட்ரு வந்து ரிமூவ் பண்ணிடுவார். ஆக்சுவலாக ஆஸ்மத்தோட ஆன்மெட்ரிக்ஸோட காப்பி தான் அந்த ஆல்பேடோடதும். ஸோ அதனால் அந்த ஆன்மெட்ரிக்ஸை வச்சுருக்கிறது பென்டன் அப்படிங்கிறனால அந்த டிஎன்ஏ வந்துட்டு இதுக்குள்ளே பூந்து லைக் ஒரு குளறுபடி ஆகி, ஸோ அதனால் ஏற்பட்ட மாற்றத்தால் ஆல்பேடோ வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம பென்டனுடைய ஒரு க்ளோன் மாதிரி ஆயிடுவார். ஸோ பென்டனிசனோட ஆன்மெட்ரிக்ஸில் தான் அந்த கிரே மேட்ரிலேன் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஆன்மெட்ரிக்ஸை நோக்கி தான் நம்ம ஆல்பேடோ வருவார். ஸோ வந்துட்டு ரெண்டு பேத்துக்குமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் நடக்கும். ஸோ ஈவன் கெவின் அண்ட் குயின் ரெண்டு பேர்த்தால் கூட அதில் யார் தான் ரியல் பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்மெட்ரிக்ஸ் அந்த ரெண்டு ஆன்மெட்ரிக்ஸுமே சேர்ந்து ஒரு வழி பண்ணி விட்டு நம்ம ஆல்பேடோ வந்துட்டு சிவப்பு கலராக மாற்றி விட்ருவோம். ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமே இப்படி ஒரு ஃபைட் போயிட்டுருக்கேன். அடுத்து ஏலியன் ஃபோர்ஸ் ஃபைனல் பேட்டில் வந்துட்டு நம்ம வில்ஜாக்ஸோட நம்ம ஆல்பேடோ வந்து டீம் அப் பண்ணுவார். வந்துட்டு ஆன்மெட்ரிக்ஸ் ஆகல, நான் பென்டனிசனை மட்டும் தான் டிஃபீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதனால நான் ஜெயிச்சதுக்கப்புறம் ஆன்மெட்ரிக்ஸ் வந்து நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்ஜாக்ஸ் சொல்லுவார். ஸோ சொன்னதுக்கப்புறம் நம்ம வில்ஜாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பேடோ த்ரோ பண்ணி நம்ம ஆல்பேடோ பாவம் வாழ்க்கை நாடகமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் போயிடுவார். அண்ட் இன்னும் சொல்லப்போனால் அந்த அல்டிமேட் சீசன் வரதுக்கான முக்கியமான ரீசன்மே நம்ம அல்பேடோ தான். ஸோ ஓவரால் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு வித்தியாசமான கேரக்டரோட ஒரு கேல்வின் வந்து ஒரு ஹியூமனாக மாறதுங்கிறது வந்துட்டு லைக் நல்லாவே வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அவர் இருந்துச்சுட்டா நம்பர் 2 பொசிஷனில் இருக்கார். ஸோ நம்பர் 1ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹானர்பிள் மென்ஷன்ஸாக வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிற வில்லன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக் மார்னிங்ஸ்டர். ஸோ இவனை வந்துட்டு ஹேட் பண்ணாதவன் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ஏலியன் ஃபோர்ஸ் பார்க்கும்போது இவன் தான் வந்துட்டு பென்டன் டீமில் ஒரு 4th மெம்பராக சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எபிசோட் எண்டிங்கில் வந்துட்டு நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி குவென் மேலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு விட்டுறாப்புல. ஸோ அதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவம் தலைக்கேறி பயங்கரமாக வந்துட்டு இவனை வந்து வெறுக்க வச்சுருவாங்க. அண்ட் இவருடைய பவர்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும், லைக் இந்த கேர்ள்ஸோட எனர்ஜிஸ் அப்சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஷைனிங்கான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், லைக் ஒரு கோல்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி மாறவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் இவர் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஹானரபிள் மென்ஷன்ஸில் இருக்காரு.
ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற நம்பர் ஒன் பெயிண்டன் ஃப்ரான்ச்சைஸோடைய வில்லன் யார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ் வில் ஜாக்ஸ் தான் இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நம்பர் ஒன்ல இருக்காரு. ஸோ வில்லாதி வில்லன் வில் ஜாக்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம பெயிண்டனுடைய ஒரு பரம எதிரி அப்படின்னா சொல்ல முடியும். இவர் வராத சீரியஸே கிடையாது. லைக் பெயிண்டன் கிளாசிக்கில் ஒருவர், ஏலியன் ஃபோர்ஸில் ஒருவர், அல்டிமேட் ஏலியன் ஒருவர், ஈவன் ஆம்னிவர்ஸ் ரீபூட்டுன்ட்டு எல்லா சீரீஸ்லையுமே நம்ம வில் ஜாக்ஸ் தலைவர் வந்து வந்துருவார். ஸோ இவரை ஸ்டார்டிங்கில் காமிக்கும்போது ரொம்பவே பயங்கரமான ஒரு வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்பேஸ் எடுத்துகிட்டு அப்படியே அங்கிட்டு ஸ்கைல தான் சுற்றிகிட்டே இருப்பார், கேலக்சிலேயே ஸ்கைலேயே தான் சுற்றினே இருப்பார். ஸோ ஜஸ்ட் லைக் ஒரு பிளெயின் வில்லனாக தான் வந்துட்டு சீசன் ஒன்ல இருந்து காமிச்சிருப்பாங்க. லைக் ஒரு ஆன்டி சக்சஸ் பண்ணுற ஒரு வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏலியன் ஃபோர்ஸ் அண்ட் அல்டிமேட்டேரியனில் இவருக்கு வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணி, ஸோ கிட்டத்தட்ட எப்படி மார்வலுக்கு ஒரு தானோஸ் மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி நம்ம பென்டனுக்குமே தானோஸ் லெவலுக்கு வில் ஜாக்ஸ் வந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இவருடைய கேரக்டரைசாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அந்த வில் ஜாக்ஸ். ஸோ இவருடைய பிளானட்டான வில் ஜாக்ஸ் ஜாக்கா இவர் என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஈவன் ஒருத்தனோட காலில் கூட விழுவது கூட தயங்க மாட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அதே சமயம் இவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தானோஸ் மாதிரி ஒரு கேலக்ஸிஸ் லேயர் தான். அவருமே நிறைய பிளான்ஸாக தன் வசம் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 பிளான்ஸில் வந்துட்டு நம்ம வில் ஜாக்ஸோடைய ராஜ்யம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் வந்துட்டு சிமிலர் டு தானோஸ் தான், தன்னுடைய பிளானட்டுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் தான் ஃபிலிம் ஃபுல்லாகவே நம்ம வில் ஜாக்ஸ். ஈவன் நம்ம டிசி ஃப்ரான்ச்சைஸ் கூட நம்ம பெண்டன் ஃப்ரான்ச்சைஸை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கான இன்னொரு காரணமும் இதுதான். மார்வல் ஃப்ரான்ச்சைஸ்க்கு எப்படி ஒரு தானோஸ் மாதிரி வில்லன் இருக்கானோ, அதே மாதிரி நம்ம டிசி ஃப்ரான்ச்சைஸ்க்கும் கிட்டத்தட்ட வில் ஜாக்ஸ் இருக்க மாதிரி தான் பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பெண்டன் சீரீஸ்மே டவுன் ஃபால் ஆகிட்டனால அவங்களும் அந்த ஒரு ரெக்வஸ்ட் வந்து கைவிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ ஓவராலாகவே வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்குன்னு செஞ்சு வச்ச ஒரு எனிமி தான். அண்ட் ஈவன் ஏதோ ஒரு சீரீஸில் ஏலியன் ஃபோர்ஸ் அல்டிமேட் ஏலியன் மறந்து போச்சு, நம்ம வில் ஜாக்ஸே தேடி வந்து நம்ம பெண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி உதவியெலாம் வந்து கேட்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் பார்த்திங்கன்னா நம்ம வில் ஜாக்ஸ். அண்ட் அதனால தான் அவர் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கார். அண்ட் அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் வராத வில்லன்ஸ் யாராவது வந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லைக் நிறைய வில்லன்ஸ் வந்துட்டு நான் லிஸ்ட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லைக் கோஸ்ட் ஃப்ரீக், ஜாம்போஸோ, ஸோ இந்த மாதிரி நிறைய வில்லன்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க யாரும் நான் விட்டுருந்த வில்லன்ஸ் வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லி பட்டு உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லி பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நான் உங்கள் அடுத்த வீடியோ வந்துக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.